தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இடையில் இருக்கிறது சாட்டர்டே, ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது. இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எழுத போகிற மாணவர்களுக்கு முன்கூட்டியே அட்வான்ஸ் விஷஸ் ஸோ நம்மளுடைய தமிழ்ஸ்டோர் சேனலின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, உங்களுடைய அட்மிட் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், நிறைய பேர் அதில் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது, இன்றைக்கி நான் வந்து ஒரு நெட் சென்டருக்கு போயிருந்தேன். நெட் சென்டருக்கு போயிருந்தப்போ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் வராங்க, பேரண்ட் வராங்க, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறாங்க. அந்த அட்மின் கார்டை டவுன்லோட் பண்ணும்பொழுது நிறைய டவுட் கேட்குறாங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து குயிக்காக வந்து சப்ஜெக்ட் என்னன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அங்கே வெப்சைட் ஒன்று நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களால் பண்ண முடிஞ்சுதுன்னு சொன்னால் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெட் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கொடுத்துறாங்க. மூணு பேஜ் வரும். ஸோ அந்த மூணு பேஜுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. இது கலரில் தான் எடுக்கணுமா? நாட் நெசசரி. கலரில் எடுத்தால் பெஸ்ட்டு தான், ரைட்டுங்களா? ஆனால் ரெண்டு மூணு காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒரு காப்பி மட்டும் கலரில் எடுத்துக்கோங்க, முடிஞ்சால் மீதி ரெண்டு காப்பி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம், தவறில்லை. எக்ஸாமுக்கு போகிற அன்றைக்கி மட்டும் அந்த நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கலரில் வச்சு, கலரில் தான் எல்லாமே ரெடி பண்ணுறீங்கன்னா கலரில் ரெடி பண்ணிவிட்டுங்க. எடுத்துகிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு டே எக்ஸாம் முடிச்சுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு டே மீன் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு தான் வரப்போறீங்க. திருப்பி வீட்டுக்கு எடுத்துன்னு வர முடியாது, ரைட்டுங்களா? ஸோ அது முடிஞ்சிருது. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரலாம். என்ன அப்படின்னு பார்த்து, உங்களுடைய அட்மிட் கார்டை ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் ரைட் சைடு கார்னரில். ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் போடும்பொழுது ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்கும். ஸோ சேம் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும். அந்த அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜில் மூணு பாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு கீழே. அந்த மூணு பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும், அந்த மூணு பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிடுங்க. அது இப்போவே ஒட்டிடுங்க, ரைட்டுங்களா? எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரைடே வேணால் இன்றைக்கே எல்லாமே க்ளீனாக கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக தயாராக வச்சுருங்க. லாஸ்ட் மினிட்ல எதுவும் செய்யாதீங்க, தவறு வர வாய்ப்பு உண்டு. ஸோ இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இரண்டாவது பாக்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து ப்ளூ இங்கா பிளாக் இங்கா டவுட் வரலாம், ப்ளூவிலே வைங்க. உங்களோட அந்த இங்கு பேடை எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக உங்கள் கட்டை வரல பதிகிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு அதை கொண்டு வந்து இங்கே அங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அந்த ஹால் டிக்கெட்டில், ரைட்டுங்களா? அது முடிஞ்சிடும். செகண்ட் பாக்ஸு, தேர்ட் பாக்ஸில் ரெண்டு காலமாக பிரிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு காலத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட சிக்னேச்சர், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் உங்களுடைய சிக்னேச்சர். உங்களுடைய சிக்னேச்சர் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நீங்கள் போடணும், அதனால் இப்போ போடக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கிற பேரண்ட் சிக்னேச்சரை மட்டும் பேரண்ட்டுக்கிட்ட இப்போவே நீங்கள் வாங்கி வச்சுருங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு பேஜில் முடிஞ்சிருது. செகண்ட் பேஜ் உள்ளே வரீங்க. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்கும். அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் ஒட்டின பாஸ்போர்ட் சைஸோட பெரிய சைஸ், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணுமா அப்படின்னா நாட் நெசசரி, இருந்தாலும் தவறில். அதுக்காக திரும்ப புதுசாக எடுக்காதீங்க, ஏன்னா அது நீங்கள் வேறு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எடுப்பீங்க திரும்ப எடுக்கும்பொழுது, அப்போ மாறுறது வாய்ப்பு உண்டு. அதனால் ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோவே கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் கொடுத்து வாங்கி வச்சுக்கிங்க. இதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் நான் அப்ளிகேஷன் போடுறப்ப வீடியோ சொல்லும்பொழுது நீங்கள் போஸ்ட் கார்டு ஒன்று போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிங்க, பாஸ்போர்ட்டும் எடுத்து வச்சிங்க நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இல்லாட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை பெருசாக்கி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் பேஸ் பண்ணிவிடுங்க, வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதில் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஹாலில் போய் பண்ணிக்கலாம், அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ கிளியராக அது பேஸ் பண்ணிவிடுங்க. செகண்ட் பேஜ் ஓவர். ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் இருக்கா, ஃபீவர் இருக்கா, கோவிட் வந்தவங்களோட நீங்கள் எதாவது சம்மந்தப்பட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய சில கொஸ்டின்ஸ் இருக்கும். எதுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ண தேவையில்லை, பிளாங்காகவே விட்டுடுங்க. தேவை இருந்தால் டிக் பண்ணலாம், இல்லாட்டி எல்லாமே விட்டுடுங்க, சரிங்களா? எல்லாமே விட்டுட்டு போனீங்கன்னா கூட கடைசியாக அந்த சி ஆப்ஷன் ஒன்றுன்னு இருக்கும், எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அதை மட்டும் டிக் பண்ணலாம். டிக் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அந்த டைமில் சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அது முடிஞ்சிருது. ஸோ இது மட்டும்தான் நீங்கள் அட்மிட் கார்டில் செய்ய வேண்டிய வேலைகள், வேறு ஒன்றுமே தேவையில்லை. பத்திரமாக இதெல்லாமே முடிச்சுட்டு கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பத்திரமாக வச்சுருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி மாஸ்க் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்லை, உங்களுக்கு கோவிட் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, கம்பல்சரி யூ ஷுட் வியர் மாஸ்க், ரைட்டுங்களா? ஸோ மாஸ்க் கண்டிப்பாக போடணும். மாஸ்க் இல்லைன்னா எக்ஸாமுக்கு அலோடு கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபீவர் சிம்டம் இருந்தால் உங்களுக்கு தெரியாது, மேபி டெம்பரேச்சர் அதிகமாக காமிச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு தனி ஒரு ஹாலில் உட்கார வச்சு தான் எக்ஸாம் எழுத விடுவாங்க. நீங்கள் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தனியாக உங்கள் உட்கார வச்சு தான் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுன்னா
எக்ஸாம் வந்து நடத்த விடுவாங்க, உங்களுக்கு வீட்டுக்கெலாம் அனுப்பிச்சிட மாட்டாங்க. சரிங்களா, இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் எக்ஸாம் சென்டர் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், எந்த சென்டர், எந்த ஸ்கூல், எந்த காலேஜ் அப்படின்ட்டு. அந்த காலேஜுக்கு நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் போனால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 2:00 எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் 1:30 போயிடணும். 1:30 மேலே அலோடு கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1:30 அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா கேட்லேயே உள்ள விட மாட்டாங்க, 1:30 பிஃபோர் முன்னாடியே வந்து நீங்கள் போயிடணும். ரைட்டிங்களா, அதாவது எக்ஸாம் 2 மணிக்குன்னா அரை நேரத்துக்கு முன்னாடி உள்ளே போயிடணும் நீங்கள். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. அப்போ வீட்டிலேருந்து கிளம்புற டைமை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வந்துடுங்க. ஸோ இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இதை லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் நமக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸாமாக நமக்கு அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை வாழ்த்துக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா போதும், நிச்சயமாக அனுக்கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.